கும்பகோணம் அருகே உள்ள திரிபுவனம் பட்டுக்கு பெயர் பெற்ற ஊராகும் இங்கு மூன்றாயிரம் நெசவாளர்களை உறுப்பினர்களாக கொண்டு திரிபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கம் மற்றும் அரசு சார்புடைய பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் இயங்கி வருகிறது கடந்த சில மாதங்களாக திரிபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் வழக்கத்தை விட அதிகமாக ரூபாய் நூற்றி இரண்டு கோடி வரை பட்டு சேலைகள் விற்பனையாகாமல் தேக்கம் அடைந்துள்ளன ஆண்டிற்கு ரூபாய் அறுபது கோடி இலக்கு வைத்து விற்பனை செய்து வந்த திரிபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கம் கடந்த அறுபத்தி ஆறு ஆண்டுகளாக லாபத்தில் இயங்கி வருகிற சங்கமாகும் கடந்த ஆண்டு ஐம்பத்தி நான்கு கோடியாகவும் நடப்பு ஆண்டு இதுவரை ரூபாய் முப்பத்தைந்து கோடியாகவும் விற்பனை வெகுவாக குறைந்துள்ளதால் பட்டுப்புடவைகளின் தேக்கம் அதிகரித்துள்ளது இதேபோல் மற்ற அரசு சார்புடைய கூட்டுறவு சங்கங்களிலும் ரூபாய் ஐம்பது கோடி வரை பட்டு சேலைகள் தேக்கம் அடைந்துள்ளன இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் நெசவாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது இதனால் நேற்று நெசவாளர் சங்கம் சார்பில் முப்பது சதவீதம் அரசு தள்ளுபடி பட்டுப்புடவைகளுக்கு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாய் தலையணை போர்வையை தலையில் சுமந்தவாறு நெசவாளர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்